என்ன சொல்றது, கவர்மெண்ட் தான், கவர்மெண்ட் தான் காரணம், யாராக இருந்தா எப்படியா நீ தெரிஞ்சு ஒரு லிட்டரு பெட்ரோல் 600 ரூபா ஆகிடுவாங்க. ஸோ சைக்கிள் தான் ஓட்டணும் போல, இதுதான் இப்போ இருக்க சுச்சுவேஷன். இந்த மத்திய அரசும் சரி, ரொம்ப ரொம்ப ஒஸ்டான ஒரு அரசுனா இதுதான். ஏன்னா அவங்க வந்து எல்லாமே செய்கிறேன் செய்கிறேன்றாங்க, நம்மளுக்கு எதுவுமே செய்ய மாட்றாங்க, எல்லாமே ஒரு கண் துடைப்பு தான். ஏன் அப்படின்னா பெட்ரோல் இல்லாமல் இப்போ ஒன்றும் இல்லை, அதை தான் நம்ம முன்னாடி சொன்னதான் சொல்கிறேன். இப்போ நான் வண்டி ஓட்டுறேன்னா எனக்கு 1 ரூபா சேர்த்து கிடச்சா நான் வண்டி ஓட்டிட்டு தான் வரப்போகிறேன். பெட்ரோல் நான் வண்டியை நிப்பாட்ட போகிறது கிடையாது. என்னோடய இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 1 வாரத்துலேயே பார்த்தீங்கன்னா 5 ரூபா ஏறி இருக்கு. இங்கே ஃபஸ்ட்டு 75 பைசா ஏற்றுனாங்க, அண்ட் அகைன் நான் இன்னொரு நாள் 75 பைசா அப்படியே சிக்கனமாக ஏறிட்டே வந்துருச்சு. நேற்றுலேருந்து இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா 60 காசு என்னமோ ஏறி இருக்கு. என்னோடய இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபாலேருந்து 20 ரூபா கண்டிப்பாக ஏறிடும். மக்களை பற்றி சர்க்காரே எதுவும் நினைக்காத போது நாங்கள் என்ன நினைக்க முடியும், எல்லாருக்கும் வரும்போது எங்களுக்கும் வருது. நம்ம ஜிஎஸ்டியில் சேர்த்தாக்க உனக்கு ஆட்டோமேட்டிக்காக குறையும் இல்லையா, அதே செய்ய மாட்டாங்க. அவசியம் மக்கள் பயணம் அடிவாங்கள்ல, இதில் அப்படின் லம்பாக அடிக்கலாம், அதுதான் மக்கள் மேலே தலையில் போகிறதுக்காக இது செய்கிறாங்க. நாட்டு மக்களை பற்றி தட்டி கேட்கறதுக்கு மத்திய சர்க்காருக்கா மாநில சர்க்காருக்கு யாரும் ஆள் இல்லை, அவங்க இஷ்டத்துக்கு நடந்துக்கிறது. நம்ம எல்லாரும் போய் பார்லிமெண்ட்டில் உட்கார முடியுமா சொல்லுங்கள். நம்மளுக்குன்னு ஒருத்தர் தேர்ந்தெடுத்துன்றோம், அவன் அந்த ஓட்டு வாங்குறதோட சரி, அதுக்கப்புறம் உங்களை பற்றி என்ன அவனு நினைக்கணும் அவசியம் கிடையாது. எல்லாத்தையும் இது மேலே பெட்ரோல் டீசல் மேலே குக்கிறதுக்காருமே மாநில சர்க்கார் மத்திய சர்க்கார் தான், இதில் என்ன ஒன்று ஆட்சியுமே கிடையாது. அவங்க ரெண்டு பேரும் கூட்டு கலவாணி தான். பெட்ரோல் வந்து தொடர்ந்து 10 நாளாக வந்து ரேட் ஏறிட்டே இருக்கு. நீ பெட்ரோல் ரேட் வந்து 107 ரூபா, நீ பெட்ரோல் ரேட்டு அது எப்படி பார்க்குறீங்க? இது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. போயிட்டு இப்போ வந்து இங்கேருந்து கொஞ்சம் தூரம்லாம் போயிட்டு வந்தால் சத்தியமாக முடியல. வெயில் வெயில் ஒரு சைடாக வருது, பெட்ரோல் வேறு ரொம்ப அதிகமாகுது, அதனால ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். என்னென்ன பண்ணுறது, மக்கள் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, என்ன பண்ண முடியும், வேலை என்ன போட்டு தான் ஆகணும், என்ன பண்ண சொல்கிறீங்க? எங்களுக்கும் கஷ்டம் தான் இருக்குது. இது அரசாங்கம் ஏதாவது ஒன்று முடிவு பண்ணி எங்களை நல்ல ஒரு இது ரிசல்ட் தரணும், அவ்வளோதானா? ஆமாம், 107 ரூபா ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா பெட்ரோல் 1 வாரத்தில் மட்டும் 1 ரூபான்னு போட்டால் கூட 7 ரூபா ஏறி இருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சாமானிய மக்களால் பெட்ரோலே இன்னும் கொஞ்சம் நாள் போயிடுச்சுனா போட முடியாது போல் இருக்குது. என் வண்டிக்கெலாம் 40 தான் மைலேஜ் கொடுக்குது. ஸோ சைக்கிள் தான் ஓட்டணும் போல், இதுதான் இப்போ இருக்க சுச்சுவேஷன். அதனால் இவ்வளோ ரேட் ஏறுறதை பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மக்கள் தலையில் தான் விடியுது. இப்போ நான் வண்டி வச்சு ஓட்டுறேன் அப்படின்னா பெட்ரோல் டீசல் தான் நம்ம போடுறோம். இப்போ டீசல் ரேட் ஏற ஏற பார்த்தீங்கன்னா நான் கிலோமீட்டருக்கு 1 ரூபா ஏற்றிட்டே இருக்கேன், புரிதுங்களா? இது கடைசியில் யார் போய் விடியுது, மக்களுக்கு தான் விடியுது. இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, நான் கேட்குற வாடகை போன தடவை பார்த்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு போயிருப்பேன். இப்போ டீசல் பெட்ரோல் ஏறினோன்னே நான் 22 ரூபாய்க்கு வருவேன். வர கஸ்டமரு கேட்பாங்க, என் பொழப்பும் பாதிப்படையும். இது சுற்றி எல்லாத்துக்குமே அது பிரச்சனையாக தான் வந்துட்டுருக்கு. இதுக்கு வந்து ஒரு ஓப்பனாக சொல்லணும்னா கரெக்டான ரேட்டு நிர்ணயம் பண்ணணும். பெட்ரோல் டீசல் அன்னன்னைக்கு ரேட்டு ஏறுது, ஓகே எல்லாமே சொல்கிறாங்க, ஆனால் இந்தளவுக்கு ரொம்ப வர்றதுன்றது சாமானிய மக்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை தான். இப்போ நம்ம டிராவல் சைடில் இது இருக்கும். இப்போ பைக் வச்சுட்டு டெய்லியும் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறவங்க பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு 10,000 ரூபா சம்பளம் வாங்குறாங்க. மாதம் அவங்க பெட்ரோலுக்குன்னு ஒரு 2,000-3,000 ரூபா ஒதுக்குவாங்க. இப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சம்பளம் பத்தாது, பெட்ரோலில் ஒரு 500 ரூபா கூட வந்துகிட்டே இருக்கும். அப்படின்றப்ப அவங்க கடைசியில் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா சம்பளம் ஏற்றிருப்பாங்கன்னா ஏற்றிருக்க மாட்டாங்க. அதனால் இது எல்லாத்துக்குமே உள்ள பாதிப்பு தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நானும் சொல்லிகிட்டே இருக்கலாம், எல்லாத்துலேயும் வயசாக வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இதுக்கு ஒரு தீர்வுன்னு பார்த்தீங்கன்னா அது கவர்மெண்ட் சைடு தான் முடிவு எடுக்கணும். என்ன பார்க்குன்னா இருக்க கஷ்டங்கள் அதிகமாகுது. மக்கள் வந்து இன்றைக்கி சைக்கிள் வழியாக 2-வீலர் நம்பி தான் வேலைக்கு போகிறாங்க. ஒய்ஃபும் வேலைக்கு போகிறாங்க, வீட்டுக்காரன் வேலைக்கு போகிறாங்க, குழந்தைங்க ஸ்கூல் உள்ளோம், எல்லாமே 2-வீலர். இன்றைக்கி வந்து தேவைகள் அதிகமாக இருக்குது, பெட்ரோல் யூஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் நிறைய இருக்குது. இதை வந்து மத்திய அரசு கொஞ்சம் பார்த்து சரி பண்ணி மக்களுடைய கஷ்டங்களை புரிஞ்சு பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படலாம். இப்போ வந்து நார்மலாக வந்து 100 ரூபாய்க்கு போட்டால் வந்து அதாவது நார்மல் வண்டி வச்சுருக்கோம்னா அவங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக போயிட்டு வந்துடுவாங்க. ஹீரோ ஹோண்டா இந்தமாரி வந்து வண்டி வச்சுருக்கும் போது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். வாங்குகிற சம்பளத்தில் இதிலே வந்து ஒரு 6,000 ரூபாய் 7,000 ரூபாய் பெட்ரோல் போடுற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப கஷ்டம்தான். இதுக்கப்புறமும் ஏறும்னு சொல்லியிருக்காங்க. இதோடு இருந்தால் கூட பரவாயில்ல, இதுக்கப்புறம் ஏறுனா ஒன்றுமே பண்ண முடியாது. கொஞ்சம் கஷ்டம்தான் எல்லாம். இது மக்களை பற்றி சர்க்காரே எதுவும் நினைக்காத போது நாங்கள் என்ன நினைக்க முடியும், எல்லாருக்கும் வரும்போது எங்களுக்கும் வருது. 107 ரூபா ஏறி இருக்குல்ல? ஆமாம், ஏறிட்டு இருந்தால் விலைவாசி இருந்தால் இருக்குது. மற்றவருடைய பொருளுடைய விலைவாசி எங்கே இறக்கம் இருக்குது? பெட்ரோல் ஏறுதுன்னா மற்றதில் இறங்கணும், பெட்ரோல் ஏறுது அதுவும் ஏறிக்கிட்டே தான் இருக்குது. இப்போ நாட்டு ஆளுமை என்ன தான் கவனிக்கிறாங்க? இப்போ வந்து இந்த பெட்ரோல் உயர்த்து காரணம் வந்து மத்திய அரசு காரணம் மாநில அரசு காரணம் கண்டிப்பாக வந்து மத்திய மாநில அரசு ரெண்டுமே தான் காரணம். ஏன்னா அவங்க ஜிஎஸ்டி கம்மி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு கம்மியாகும். மற்ற நாடுகள்லாம் கம்மி பண்ணும்போது இவங்க கம்மி பண்ணி விற்கலாம். ஏன்னா இவங்க கம்மி பண்ணாமல் இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன சொல்கிறது, கவர்மெண்ட்டு தான், கவர்மெண்ட் தான் காரணம், யாராக இருந்தால் என்ன சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். மத்திய அரசும் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், கவர்மெண்ட்டும் நம்ம அரசும் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் ரெண்டு பேர்த்தையுமே நம்ம சொல்ல முடியாது. ரெண்டு அரசாங்கமும் இப்போ நீங்களாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும், இவங்க காரணம் அவங்க காரணம்னு நம்ம முடிவெடுக்க முடியாது. அவங்களுக்குள்ளே நடக்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கேட்டால் என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு உண்டான பிரச்சனையை சொல்லுவாங்க. ஸ்டேட்டில் கேட்டால் ஸ்டேட்டில் உண்டான பிரச்சனையை சொல்லும். இந்த அரசியலுக்குள்ளே நம்ம போகிறது சரிப்பட்டு இருக்காது. மத்திய அரசு கிட்ட தானே இருக்குது, அவங்க நினச்சா பண்ணலாம்,
அவங்களால முடியாது, எதுவுமே இல்லை. மத்திய அரசு தான் காரணம். எப்படி சொல்கிறீங்க? ஆமாம், அவங்க ஏற்றுறதுனால தானே இவங்க இது பண்ணுறாங்க. இவங்க இதுக்குள்ள அவங்க தானே ஃபஸ்ட்டு வேறு ஸ்டேட் இது உள்ள கண்ட்ரிலேருந்து அவங்க தானே வாங்குறாங்க, அவங்களால தானே ஏறும். இவங்க என்ன பண்ணாங்க? அவங்க சொல்கிறதான் இவங்க இது பண்ண முடியும். இவங்களால தனித்து முடிவு எடுக்க முடியாதுல்ல. கண்டிப்பாக நான் இப்போ 100 ரூபாய்க்கு போட்டேன். நான் 100 ரூபாய்க்கு போட்டது பஸ்லாம் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக போவோம். இப்போ நான் பாதியில் நிற்கிறேன், என்கிட்ட காசு கூட கிடையாது, 100 ரூபா கூட கிடையாது பெட்ரோல் போடுறதுக்கு. நான் இப்போ என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கேட்டுட்ருக்கேன், யாருமே இப்போ ஹெல்ப் பண்ணல. நான் இப்போ சும்மா நின்றுட்டுருக்கேன், பெட்ரோல் இல்லாமல் தான் நிற்கிறேன். இது மத்திய சர்க்காருடைய கண்ட்ரோல் இருக்குது, மாநில சர்க்கார் கண்ட்ரோலில் இருக்குது. மாநில சர்க்கார் வந்து 30%, அவங்க 20-25%னா இவங்க ஒரு 30%. ஏன் இவங்க அந்த பர்சன்டேஜ் குறைச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக விலை குறையும் இல்லையா? வரி இதில் போடுற வரியை வந்து குறைச்சாங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக விலை குறையும் இல்லையா? அதையே அவங்க செய்ய மாட்டாங்க. இப்போ இதில் எதுவுமே சேர்க்கலாம் இல்லையா? இதை நம்ம ஜிஎஸ்டியில் சேர்த்தாக்கா உனக்கு ஆட்டோமேட்டிக்காக குறையும் இல்லையா? அதையே செய்ய மாட்டாங்க. அவசியம் மக்கள் பயனடைவாங்கள்ல, இதில் அப்படியே லம்பா அடிக்கலாம். அதுதான் மக்கள் மேலே தலையில் போகிறதுக்காக இது செய்கிறாங்க. பெட்ரோல் எந்த அளவுக்கு ரேட் ஏறும்னு நினைக்கிறீங்க? இப்படியே போயிட்டு இருந்தால் அப்படியே 110-115 அப்படியே போயிட்டுருக்கோம். ஆமாம், நான் கன்ஃபார்ம் ஆகும், இன்னும் ஃபியூச்சரில் கன்ஃபார்ம். எப்படியா நீ தெரிஞ்சு ஒரு லிட்டரு பெட்ரோல் 600 ரூபாய்க்கிடுவாங்க. ஏன்னா அத்தியாவசிய பொருளெல்லாம் இது, இந்த அந்த அத்தியாவசிய பொருளை ஏற்றும் போது தான் மற்ற அத்தியாவசிய பொருளையும் அதுவும் ஏற்ற வாய்ப்பு இருக்குது. என்னோடய இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு வாரத்திலே பார்த்தீங்கன்னா 5 ரூபாய் ஏறி இருக்குது. இங்கே ஃபஸ்ட்டு 75 பைசா ஏற்றுனாங்க, அண்ட் அகைன் நான் இன்னொரு நாள் 75 பைசா அப்படியே சிக்கனமாக ஏறிட்டே வந்துருச்சு. நேற்றுலேருந்து இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா 60 காசு என்னமோ ஏறி இருக்குது. என்னோடய இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபாலேருந்து 20 ரூபா கண்டிப்பாக ஏறும். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டே அவங்க சொன்ன 25 ரூபா ஏற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வச்சு தான் அடிப்படையாக வச்சு கொண்டுட்டு வந்துட்டுருக்காங்க. இதுக்கு மேலே நம்ம எதுவும் முடிவு எடுக்கும். 120 கூட போனால் 150 கூட ஆகும். உங்களுக்கும் 150 தான், மேலே இருக்கிறவனுக்கும் 150 தான் இல்லையா? இது யார் காரணம்? மூல காரணம் சர்க்கார் நடத்துகிறவங்களுக்கு தான் மூல காரணம். அவங்க வந்து குறைக்கணும். இந்த பர்சன்டேஜ் குறைச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக விலை குறைஞ்சிரும். இப்போ நீங்கள் சென்ட்ரல் எக்ஸ்சேஞ்சில் வந்து 10% போகிறத ஒரு 8% போடுங்க. அதே மாதிரி மாநில சர்க்கார் ஒரு 10% குறை சொல்லுங்கள். மற்றது மேலே ஏற்றிக்க சொல்லுங்கள். எல்லாத்தையும் இது மேலே பெட்ரோல் டீசல் மேலே குக்கிறதுக்கு அதுமாதிரி மாநில சர்க்கார் மத்திய சர்க்கார் தான். இதில் என்ன ஒன்றும் ஆட்சியுமே கிடையாது. அவங்க ரெண்டு பேரும் கூட்டு கலவாணி தான். எவ்வளோ கஷ்டம் இருக்குண்ணா, நாங்களும் வேலைக்கு போய் தான் சம்பாரிச்சுட்டு இருக்கோம். எங்களுக்கும் இதுக்கெல்லாம் நாங்கள் இப்போ எங்கெல்லாம் ஃபீல்டு ஒர்க்கு தான், எங்களை வண்டி தான் எங்களுக்கு வேலையே, பெட்ரோல் தானே எங்களுக்கு மெயினு. அது தான் நாங்கள் வண்டி எடுத்து வேறு வேலைக்கு போக முடியும். ஆமாம், கேஸும் பார்த்தீங்கன்னா வந்து நான் வாங்கும்போது இந்த 1 இயர்லேயே பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் இருக்குது. அதாவது ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே வந்து 900 ரூபா இருந்தது, 850 ரூபா 900 ரூபா வந்தது, இப்போ 1000 ரூபாய் கிட்ட வந்துருச்சு. இதுவும் வந்து விலை அதிகம்தான் ஏறியிருக்கு. இந்த மத்திய அரசும் சரி, ரொம்ப ரொம்ப ஒஸ்டான ஒரு அரசுனா இது தான். ஏன்னா அவங்க வந்து எல்லாமே செய்கிறேன்றாங்க, நம்மளுக்கு எதுவுமே செய்ய மாட்றாங்க. எல்லாமே ஒரு கண் துடைப்பு தான். மோடி ஆட்சி மாதிரி வேறு ஏதாவது நல்லா ஆட்சி வரணும், அதுதான் நல்லது. வாழ முடியாது. அது இப்போ இதுவில் பார்த்தீங்கன்னா நம்ம இலங்கையில் பார்த்தீங்களா, அங்கே மத்த மக்கள் வந்து எல்லாருமே வந்து காசு ரொம்ப அதிகமாக, ஒரு பாலே வந்து 100 ரூபாய்க்கு விற்கும் போது அப்போ மக்கள் அவங்க எப்படி இருக்கிறாங்க? அவங்க என்ன பண்ணுறாங்க? வேறு நாட்டு வேறு ஸ்டேட்டை தானே தேடி வராங்க. அந்தமாரி தான் நம்மளோட தமிழ் மக்கள் ரொம்ப விலை வச்சுருந்தா இவங்களும் வேறு இடத்துக்கு போகிறதான் பார்ப்பாங்க. அதனால் எதுவும் ஒன்றும் சொல்கிறதுக்கு யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. நாட்டு மக்களை பற்றி தட்டி கேட்கறதுக்கு மத்திய சர்க்காருக்கா மாநில சர்க்காருக்கு யாரும் ஆள் இல்லை. அவங்க இஷ்டத்துக்கு நடந்துக்குது. இதுக்கு என்ன விடிவு கால எப்போ பிறகு தெரியல. ஆமாம், கண்டிப்பாக ஷியூர். அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. லக்கேஜ் எதுலேருந்து வருது? லாரியிலேருந்து வருது. ஒரு இடத்துக்கு ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ட்ரான்ஸ்போர்ட் வரி ஏதலமாக போடுவாங்க. விற்கிற பொருள் மீது தானே போடுவாங்க. அதை வாங்குறவங்க யார்? ஏழை பணக்காரன் வித்தியாசங்க தான், யாரும் கிடையாது இல்லை. அப்போ பணக்காரன் பணவெல்லாம் வாங்கிப்பான், ஏழை எதிர் என்ன பண்ணுவான்? அவன் சம்பாதிக்க தான் வாங்க முடியும். அவன் மேற்கொண்டு எவ்வளோ தான் கடன் வாங்குவான்? இது யார் சிந்திக்கிறாங்க?